இப்போ அடுத்து வரதுல மழை காலமா இருக்கு. அந்த மழை காலத்துக்கு தேவையான ஒரு ஸ்கிரிஃபியா ஒரு டீயோட சாப்பிட்றதுக்கு நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ண போறோம். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம், வாங்க போகலாம். 100 கிராம் கூஸ் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை பாய்லர் பண்ணணும், வாங்க போகலாம். நல்ல தண்ணி சூடானோடனே இந்த 100 கிராம் கோஸை இதில் போட்டுருங்க. லைட்டாக ஒரு கொதி தான் வரணும். வந்த உடனே நிறைய வடிச்சுட்டு நம்ம அடுத்த இதில் சேர்க்கறதெல்லாம் பார்க்கலாம். 2 செகண்ட் தான் நல்லா சுடு தண்ணியில் போடணும். போட்டோடனே அந்த கோஸ் வாசனை போயிடும். உடனே நம்ம எடுத்து வடிச்சுக்கலாம். இந்த அளவு தான் தண்ணி வைக்கணும். சரி வாங்க, இதை நம்ம இப்போ வடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இது மாதிரி 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போடுறோம். ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கோம், தனி மிளகாத்தூள். அதே மாதிரி 3 ஸ்பூன் அரிசி மாவு. இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 3 ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், உப்பு தேவைக்கேற்ப. இப்போ இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். தண்ணி ஊற்றக்கூடாது, இதில் இருக்க தண்ணியே நம்மளுக்கு போதும். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. காரம் உப்பு எல்லாமே சரியாக இருக்கும், நல்லா உதிரி உதிரியாக. இப்போ நம்ம இதை எண்ணெயில் பொரிச்சு எடுக்க போகிறோம். கோஸ் ரொம்ப நல்லது உடம்புக்கு, உங்க எல்லாருக்குமே தெரியும். அதனால் வெயிட்டை குறைக்கிறவங்க வந்து கோஸ் எடுத்துக்கிடலாம். இதை வறுக்கிறதுக்கு இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம். இப்போ நம்ம எண்ணெய் காஞ்சிருச்சு, இதில் போடலாம். இதுக்கு ரொம்ப எண்ணெய் பிடிக்காது. பிள்ளைங்களுக்கு கடையில் வாங்கி கொடுக்குறத விட இது ரொம்ப மொறுமொறுன்னு நல்லா இருக்கும். சாயங்காலம் ஒரு டீக்கு சாப்பிட்றதுக்கோ ஒரு காஃபிக்கு சாப்பிட்றதுக்கோ ரொம்ப நல்லாயிருக்கும். அது மாதிரி இது செலவும் நிறைய ஆகாது. கொரோனா வந்துருச்சு, நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். இந்த மாதிரி எடுத்துடலாம். நம்ம மிச்சத்தையும் உங்களுக்கு இதை எடுத்துட்டு காட்டுறேன். அதுங்களா, நம்ம எல்லாத்தையுமே வறுத்து எடுத்துக்கிட்டோம். இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லா மொறுமொறுன்னு நல்லாயிருக்கும். இதுக்கு எண்ணெய் நிறைய தேவைப்படாது, எண்ணெயே வந்து குடிக்காது, அப்படியே தான் எண்ணெய் இருக்கும். இப்போ நம்ம இதை சர்விங் பவுலில் மாற்றிக்கிடலாம். தேங்காய் நல்லா மொறுமொறுன்னு ருசியாயிருச்சு. 100 கிராம் தோசையில் இந்த அளவுக்கு நீங்கள் ஒரு டீ குடிக்கிறதுக்கு ஸ்நாக்ஸ் தயார் பண்ணிடலாம். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, தேங்க்யூ.